ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடியது ஆண்டவன் பிச்சி என்கிற ஆண்டவன் பிச்சை. இந்த அம்மாவோக்கும் மகாபெரியவாளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நடமாடும் தெய்வம் என்று சொல்லப்படுகிற மகாபெரியவா சோஸ்திரமாலா கீர்த்தனைகள் அப்படிங்கிற இந்த அம்மா எழுதின ஒரு புத்தகத்திற்கு காஞ்சி மகாபெரியவா ஸ்ரீமுகம் வழங்கியிருக்கிறார். ஒரு முறை இந்த அம்மா மகாபெரிவள தரிசன மடத்துக்காக காஞ்சி மடத்திற்கு வந்தபோது இந்த அம்மாவின் தோற்றத்தை கண்டு ஒரு பிச்சைக்காரி போல இருக்காங்களே, இவங்களை உள்ள விடக்கூடாதுன்னு அங்கே இருக்கின்ற சிப்பந்திகள் இந்த அம்மாவை வெளியே துரத்துறாங்க. மகாபெரியவா இதை கேள்விப்பட்டு அந்த அம்மாவை வரவழைச்சு ஆண்டவன் பிச்சை அப்படின்னு அந்த பேரை சொல்கிறாராம். அதன் பிறகு ஆண்டவன் பிச்சை என்று வந்ததாகவும் சொல்வார்கள். மகாபெரியவளோட பரிபூர்ணமான அருளை பெற்றவர் இந்த அம்மா. 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போர் நடந்தது. அந்த போரில் இந்தியா வெல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அம்மா ஒரு பாடல் எழுதுகிறாங்களாம். அந்த பாடல் பல இடங்களும் படிக்கப்படுகிறதாம். 1965 இந்தியா பாகிஸ்தான் போர். அந்த போரில் இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ இருந்த ஒரு மேஜர், இராணுவத்தினுடைய ஒரு மேஜர் மகாபிரியவாட்ட வராராம். காஞ்சி மகாபிரியவாட்ட, பெரியவா உங்களுடைய அனுகிரகம் வேணும், உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், இந்த போரில் இந்தியா வெல்ல வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறார். மகாபிரிவாப்ப இந்த மேஜர் எங்கே அனுப்பிச்சா தெரியுமா, ஆண்டவன் பிச்சிட்ட போங்கோ, அவர் உங்களுக்கு அனுகிரகம் வழங்குவார் அப்படின்னு சொல்கிறார். அந்த இராணுவ மேஜர் ஆண்டவன் பிச்சிக்கிட்ட வர அந்த அம்மாட்ட பிரார்த்தனையை வைக்கிறாராம். இந்தியா ஜெயிக்கணும், உங்களுடைய ஆசிகள் வேணும் அப்படிங்கிறாராம். அந்த அம்மாவோட மனசுக்குள்ள அப்போது ஒரு காட்சியானது தென்படுகிறது. ஒரு காட்சி அப்படியே விஷுவலாக போகிறது. ஒரு தங்கத்தேர், அந்த தங்கத்தேரில் காளியாகப்பட்டவள் அமர்ந்திருக்கிறாள். இந்தியா எல்லையில் அந்த தேரானது சுழன்று கொண்டிருக்கிறது. எதிரிகள் பந்தாடப்படுகிறார்கள். இதுதான் காட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கின்ற இந்த போரில் காளி தேவியே அந்த எல்லைக்கு வந்து வீரர்களை காத்து அனைவருக்கும் வெற்றியை தேடித்தருவாள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் காளி ஆண்டவன் பிச்சிக்கு உணர்த்தி இருக்கிறார். காளி கவசம் அப்படிங்கிற ஒரு பாடலை அப்போத்தான் எழுதுகிறாங்க ஆண்டவன் பிச்சி. ஒரே நாளில் அந்த காளி கவசம் அப்படிங்கிறது 10,000 பிரதிகள் எடுக்கப்பட்டு, கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும், கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் நம்புறதா வேண்டாமான்னு உங்களுக்கு தோணலாம், ஆனால் நடந்த உண்மை. அந்த காளி கவச பாடல் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு படை வீரரும் இந்த எல்லையில் போரிடுகிற ஒவ்வொரு படை வீரரும் தங்களோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டாங்களாம். அந்த காளி கவசத்தை வச்சுண்டு போரிட்டார்களாம். அந்த போரிலே மிகப்பெரிய வெற்றி இந்தியாவிற்கு கிடைத்ததாம். எப்படி பாருங்கள், ஒரு போர், அந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு யாருடைய உதவி தேவை அப்படின்னா, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு சித்தருடைய உதவி தேவை. எல்லையிலே நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு காரணமாக அந்த காளியாகப்பட்டவள் முன்னிறுத்தப்பட்டு அந்த காளி கவசம் அனைவராலும் பாராயணம் செய்யப்பட்டு அதையே தங்கள் கவசமாக ஒவ்வொரு படை வீரர்களும் தங்களது பாக்கெட்டில் வச்சுருந்தார்கள். எப்படி இருக்கு பாருங்க, இந்த அம்மாவுடைய பெருமை, இந்த அம்மாவுடைய புகழ், இதெல்லாம் அளவிடற்கரியவை. இந்த அம்மா சிவானந்தா, சுவாமி சிவானந்தா அவரோட ஆசிரமத்துக்கு போயிருக்காங்க. அந்த ஆசிரமத்தில் சில காலம்
தங்கியிருந்து அந்த மகானுடைய உபதேசத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த மகான் என்ன பண்ணாரா, இந்த அம்மாவுக்கு ஒரு முருகன் விக்கிரகம் கொடுத்தாங்களாம். அந்த முருகன் விக்கிரகத்தை அங்கேயே பிரதிஷ்டை செய்தார்களாம். எங்கே, ஹரித்வாரில் சுவாமி சிவானந்த ஆசிரமத்தில், ரிஷிகேஷ் நினைக்கிறேன், அந்த ஆசிரமத்தில் அந்த விக்கிரகத்தை அங்கேயே பிரதிஷ்டை செய்தார்களாம். இந்த அம்மா போகாத இடமில்லை. இந்த அம்மாவுடைய பெருமை என்பது அளவிடற்கரியது. நாளைய நிகழ்ச்சியிலும் ஆண்டவன் பிச்சையின் பெருமைகளை காணலாம். நன்றி, வணக்கம்.